இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதை நிரூபிக்கணும் இதில் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கோ டீட்டா பிளஸ் ஆல்ஃபா ரெண்டு பக்கம் சைன் எடுப்போம் ரெண்டு பக்கம் சைன் எடுத்தோம்னா சைன் டீட்டா ப்ளஸ் பை அப்படிங்கிறது எவ்வளோதுன்னா சைன் ஆல்ஃபா அப்படின்னு வருது இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோ இதை ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்துவோம் அடுத்தது ஈக்குவால்ட்டு கே டேன் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் எடுத்துக்கோங்க டேண்டிட்டா ஈக்வால்ட்டு கே டேன் பை கே இன்ட்டு டேன் எழுதலாம் ஒன் பை காட் பைன்னு எழுதலாம் காட்டோட டேனு டேனோட காட்டு இப்போ காட் கிராஸ் பண்ணிடும் நமக்கு என்ன அடைக்கும் காட் பை கே இதை ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டையும் யூஸ் பண்ண போகிறோம் இட்டா மைனஸ் சைன் டீட்டா பிளஸ் ஃபை அப்படிங்கிறத சேர்த்து எடுத்துக்கிறோம் சைன் டீட்டா பிளஸ் பைக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா போட்டோம்னா அது அதுக்கு ராசி மல்டிபிளை பண்ணி ஆன்சருக்கு தேவைப்படுது அதனால அதை எடுத்துக்குவோம் ஓகே இதோட வேல்யூ கே மைனஸ் ஒன் பை கே பிளஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணா அதுவே போதுமானது அதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் நமக்கு தேவையானது டீடா மைனஸ் ஃபை அதோட வேல்யூ தான் வேணும் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்ம்லாம் வச்சு இதை விரிவாக்கம் செய்வோம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீடா ஃபார்ம்லா எனக்கு தெரியும்

காஸ்டீட்டா சைன் பை வெளில வந்துடும் வெளில எடுத்துட்டோம்னா இங்கே இல்லைன்னா அந்த இடத்துல டிவைட் பண்ணணும் அப்போ சைன்டிட்டா காசு பைய காஸ்டீட்டா சைன் பையால டிவைட் பண்ணுறோம் மைனஸ் அந்த இருந்த இடத்துல ஒன்று போட்டுறோம் அதே போல் டினாமினேட்டர்லையும் அதே மாதிரி காசிட்டா சைன் பையன் வெளில எடுத்துடுறோம் வெளில எடுத்தோம்னா சைன்டிட்டா காஸ்பை டிவைட் பை காஸ்டீட்டா சைன் பை இதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் ஒன் வருது ஓகே இப்போ அந்த வெளியில் இருக்கக்கூடிய காஸ் டீட்டா காஸ் டீட்டாவும் சைன் பையும் சைன் பையும் கேன்சல் ஆயிடுது இப்ப சைன் பை காசு டேன் டீட்டா காஸ் பை பை சைன் பை காட் பை மைனஸ் ஒன் வந்துருது அதே போல நினாமட்டில் உள்ளது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா டேன் டீட்டா காஸ் பை பை சைன் பை காட் பை பிளஸ் ஒன் வந்துருது எல்ஹெச்எஸ் சைட்ல பார்த்தோம்னா என்ன இருக்குது சைன் டீட்டா மைனஸ் பை டிவைடட் பை சைன் டீட்டா பிளஸ் பை இப்போ டேன் டீட்டா காட் பை அதோடய வேல்யூ கேன்னு சொல்லி சைன்ட் இக்குயேஷனை அதாவது ரெண்டாவது இக்குவேஷனை பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது இக்குவேஷன் என்னென்னா டேன் டிட்டா காட்பை ரெண்டையும் மாதிரி போனால் கேன்னு போட்டுக்கலாம் இதுதான் அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்தோம் அதுக்காக தான் அந்த சைன் டீட்டா ப்ளஸ் பையும் கொண்டு வந்தோம் அதனால் எல்ஹெச்எஸ் இக்வேஷனை பயன்படுத்தோம்னா என்ன கிடைக்கிது சைன் டீட்டா மைனஸ் பை டிவைட் பை சைன் டீட்டா ப்ளஸ் பை அப்படிங்கிறது இது வெறும் கே மைனஸ் ஒன் டிவைட் பை கே ப்ளஸ் ஒன் கிடைச்சிது அதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இன்னொன்னு ஒன்று பாக்கி இருக்குது ஒன்னது இக்கு பயன்படுத்திடுவோம் சைன் டீட்டா பிளஸ் பை சைன் டிட்டா பிளஸ் பைக்கு வேலை என்ன போட்டுடலாம் சைன் ஆல்பா போட்டலாம் அதையும் இங்கே பயன்படுத்துவோம் ஒன்னாவது இக்குயேஷனையும் இங்கே பயன்படுத்தினோம்னா என்ன கிடைக்கும் சைன் டிட்டா மைனஸ் ஃபைவ் டிவைட் பை சைன் டீடா பிளஸ் பைக்கு வேலை சைன் போட்டலாம் போட்டுடலாம் இவழ்ட்டு கே மைனஸ் ஒன் டிவைட் பை கே பிளஸ் ஒன் சைன் ஆல்ஃபாவை கிராஸ் மால்டிவெட் பண்ணிடுவோம் அதை சைன் ஆல்ஃபாவை கிராஸ் மால்டிவெலே பண்ணிடும் இதுலேருந்து நமக்கு சைன் டீட்டா மைனஸ் ஃபை கோட்டு என்ன கிடச்சிதுன்னா கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் சைன் ஆல்ஃபா அப்படின்னு கிடச்சிருது இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதை வந்து பார்த்தோம்னா ஐடியா இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை தான் நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் செகண்ட் இக்குயேஷனையும் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் டீட்டா மைனஸ் ஃபை பை டீட்டா ப்ளஸ் ஃபைவ் சைன் டீட்டா ப்ளஸ் ஃபை எதுக்காக எடுத்துக்கிட்டோங்கிறது ஒரு அடுத்த ஸ்டெப்லேயே நமக்கு தெரிய வருது அதை தான் கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் வருது அப்புறம் சைன் டிட்டா ப்ளஸ் ஃபைக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா போட்டு கிராஸ் பண்ட்லேயே பண்ணிடுவோம் ஆன்சர் வந்துடுது இது எக்ஸைஸில் லாஸ்ட்டு சம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சம் இந்த எக்ஸைஸ் எல்லாமே உங்களுக்கு காம்பவுண்ட் ஆங்கிள் ஐடென்டிஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் கணக்குகள் இருக்குது அதாவது கூட்டு கோணங்களை முற்றுமைகளை பயன்படுத்துகிற மாதிரியான கணக்குகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ